வணக்கம், நான் சோஃபியா. இன்றைக்கி வந்து ஒரு சாரி, நம்ம வாங்கியிருக்கிற சாரியில் வந்து எப்படி வந்து ஒரு அனார்கலி ஃபுல் ஃப்ளாட்டில் எப்படி செய்யலாங்கிறத, அதுவும் 16 பார்ட், அதாவது 16 பார்ட் போட்டு எப்படி கட் பண்ணி நம்ம செய்யலாங்கிறத உங்களுக்கு காட்டுறேன். இப்போ இது ஒரு சாரி தான், புது சாரி தான் நான் எடுத்துருக்கிறேன். இப்போ இதில் வந்து நம்ம வந்து இந்த ஹெட் பீஸ், அதாவது அந்த பல்லு பகுதி வந்து எடுத்துடலாம். இது வந்து வேறு டிசைனில் இருக்குது, நம்மளுக்கு பிளேன் தான் தேவை. அதை எடுத்துட்டு அதே மாதிரி மேல் டாப் பார்ட்டும் ஸ்லீவுக்கும் துணி எடுத்துட்டு மிச்சத்தை பூரா நம்ம மடித்து வெட்டுறது தான் இந்த அனார்கலி. இதை எப்படி செய்யலான்னு காட்டுறேன். இப்போ துணி வந்து நான் லைனிங் துணி 3 மீட்டர் எடுத்துருக்கிறேன். இப்போ அதில் வந்து ஒரு பகுதியை கீழ்ப்பகுதியை மடிச்சுட்டு நம்மளுக்கு வந்து ஒரு 11.5 இன்ச் 12 இன்ச் வர்ற மாதிரி துணியை நான் 4 மடிச்சிருக்கிறேன். இது வந்து 4 ஃபோல்டு மூடின பக்கம் இங்கே இருக்குது. இப்போ இதில் தான் நான் மார்க் பண்ண போகிறேன். இப்போ ஷோல்டர் மார்க் பண்ணணும். மேலே இருந்து 7 இன்ச்சுக்கு மார்க் பண்ணுறேன். அடுத்தது அதே அந்த சைட்டில் மார்க் பண்ண இடத்துலருந்து அடுத்த 7 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு இதை அப்படியே கோடு போட்டுக்கலாம். கோடு போட்டாச்சு. இந்த கோடு போட்ட முடிகிற இடத்துல நம்ம அந்த உடம்பு மார்க் பண்ணணும். நான் வந்து இந்த ஃபுல்லாகவே இந்த கூடை அப்படியே மார்க் பண்ணிக்கிறேன். நம்மளுக்கு வந்து ஃபைனலாக இந்த இடத்துல 11 இன்ச் இருந்தால் போதும் மீதத்தை தையலுக்கு. அடுத்தது நெக் மார்க் பண்ணணும். நெக்கு வந்து இந்த இடத்துல இருந்து, அதாவது ஒரு 3.5 இன்ச்க்கு மார்க் பண்ணுறேன். 3.5 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு ஒரு 5 இன்ச் உயரத்துக்கு மார்க் பண்ணுறேன். அவ்வளோதான். அதே மாதிரி இந்த ஷோல்டர் நம்ம 7 மார்க் பண்ணியிருக்கிறோம். அதில் ஆஃப் வந்து 3.5, நடு சென்டர் பார்த்துட்டு அப்படியே ஸ்லாண்டிங் கொடுத்து இதை கொண்டாந்து இதோட சேர்த்து விட்டுறணும். இப்போ கீழேயும் எவ்வளோ உயரம் உங்களுக்கு வேணுமோ, நான் வந்து எனக்கு 15 வேணும், அதாவது 14 தான் இதில் ரெடி அளவு. தையலுக்கு மேலே கீழே 6 இன்ச்சஸ் போக 15 இருந்தால் போதும். அப்போ 15க்கு மார்க் பண்ணி ஒரு கோடு போட்டுக்கலாம். இவ்வளோ தான் நம்மளுக்கு தேவை. இப்போ இதை வந்து நம்ம அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த முந்தானி பாட்டை நம்ம வெட்டிட்டோம். இதை மார்க் பண்ணிவிட்டு அப்படியே கட் பண்ணி விட்டுறலாம். அடுத்தது ஸ்லீவ் நம்மளுக்கு தேவை. நான் இதில் வந்து ஒரு சுருக்கு கை மாதிரி தான் நான் வைக்க போகிறேன். அப்போ நம்மளுக்கு வந்து இந்த அளவு தேவை. நம்ம வந்து அதாவது ஃப்ளீட்டட் கை மாதிரி. அப்போ எவ்வளோ தூரம் நம்மளுக்கு இந்த இடத்துல நான் வந்து ஜாயின் போட்டுட்டு இதை அப்படி சுருக்கிட்டோம்னா இந்த அழகாக அந்த ஸ்லீவ் வந்துடும். அப்போ எனக்கு எவ்வளோ ஒரு 18 இன்ச் அளவுக்கு நான் எடுத்துக்கிறேன். இந்த அளவு இருக்கும். இப்போ இந்த அளவு நான் எடுத்துட்டு மீத துணியை விட்டுருவோம். இதில் பார்டரை தனியாக கட் பண்ணி அந்த பெரிய ஸ்லீவ்க்கு வைக்க போகிறேன், லாங் ஸ்லீவ்க்கு. அப்போ அதனால் வெறும் இந்த பிளெயின் துணியை மட்டும் நம்ம கட் பண்ணிக்கலாம். இதில் வந்து நம்மளுக்கு 2 4 பார்ட் இருக்குது. இதை ஒரு ஜாயின் போட்டுட்டு இந்த கையை வந்து நம்ம இப்படியே மேலேருந்து இப்படியே நல்லா ஃப்ளீட் வச்சுட்டு, எவ்வளோ தூரம் நம்மளுக்கு ஃப்ளீட் வேணுமோ வச்சுட்டு கீழே பார்டர் அட்டாச் பண்ணிவிட்டால் ஸ்லீவ் வந்துடும். இதை வந்து ஒரு ஃபோல்டு இப்படி டபுளாக மடிச்சுக்கிறோம். நம்ம எப்போவும் சாரி மடிக்கிற மாதிரி இதை மடிச்சிட்டு அடுத்து இன்னொரு ஃபோல்டு 4 மடிச்சுக்கிறணும். இந்த 4 எட்ஜையும் ஒன்றா வச்சுட்டு இதை அப்படி வச்சுக்கிறணும். அதுக்கப்புறம் இதை இன்னொரு மடிப்பு வந்து இப்படி. அப்போ நம்மளுக்கு 8 மடிப்பு ஆயிடுச்சு. இந்த எட்ஜில் பார்த்தீங்கன்னா 8 வந்திருக்கும். நம்ம சாரி மடித்து வைக்கிற மாதிரியே தான். இப்போ இதை எண்ணி பார்த்தீங்கன்னா 8 பீஸ் இருக்கணும். 2 8 பீஸ் இருக்குது. இப்போ இதையும் நம்ம வந்து டபுளாக மடிச்சிடணும். இப்போ நம்ம வந்து 16 பீஸாக மடிச்சிருக்கிறோம். இப்போ இதில் வந்து உங்களுக்கு கீழே வந்து எவ்வளோ உயரம் வேணும்னு ஃபஸ்ட்டு பார்த்துக்கிறணும். உங்களுக்கு எவ்வளோ உயரம் வேணுமோ அந்த அளவுக்கு மார்க் பண்ணிக்கிறணும். நான் வந்து இப்போ இந்த இடத்துல இருந்து ஒரு 39 வரை நான் எடுத்துக்கிறேன். 38 தான் நம்மளுக்கு தேவை. நான் வந்து தையலுக்கு 1 இன்ச்சு சேர்த்து 39 வரை நான் எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம உயரத்தை நம்ம எடுத்துட்டோம். இப்போ வந்து நம்மளுக்கு இந்த வேஸ்ட் அடியில் வந்து 44 வரும். 11 தான் நம்ம வச்சுருக்குறோம், அதாவது 12 இன்ச் வச்சுருக்கிறேன். 1 இன்ச் குறைச்சி 44 வரும். அந்த 44 16 பார்ட் போட போகிறோம். அதனால் 16 டிவைட் பண்ணணும். டிவைட் பண்ணோம்னா வர்ற ஆன்சர் 2 1/2. அதோட 1 இன்ச்சு தையலுக்கு சேர்த்துக்கிறணும். அப்போ 3 1/2 வரும். இந்த 3 1/2 ரெண்டாக பிரிச்சுட்டோன்னா 1.87 வரும். இதை வந்து நம்ம ரெண்டாக கால்குலேட் பண்ணிக்கிறலாம். இப்போ இந்த 2 மார்க் பண்ணி தான் நம்ம விட்ட போகிறோம். அதாவது இப்படியெல்லாம் உங்களுக்கு கால்குலேட் பண்ணலைன்னா டபுள் எக்ஸல் சைஸு
44 டு 48 வரையுமே நீங்கள் 2 இன்ச்சு பொதுவாக எடுத்துக்கிறோம். இப்போ கீழேருந்து இந்த border இருக்குது தானே, இந்த பார்டர்லேருந்து நம்ம வந்து இங்கே நம்மளுக்கு தையலுக்கு வேண்டாம், நான் ஒரு 4 இன்ச்சு விட்டுட்டு இந்த 4 இன்ச்சு வரையும் நான் கொடு போட்டுக்கிறேன். உயரம் இதை வெட்டினா நல்லா இருக்காது, இதுக்கு மேலால் வெட்டுவோம். அப்போ இந்த இடத்துல கோடு போட்டுட்டு இப்போ இந்த மேல் இடம் இருக்குது தானே, இந்த மேல் இடத்துல வந்து இப்போ இந்த நம்ம இருக்கிற அகலம், இந்த இருக்கிற அகலம் வந்து 10 இன்ச்சு 10.5 இருக்குது. அப்போ நடுவில் வந்து நம்ம வந்து இதை ரெண்டாக பிரிச்சுக்கிறனும் ஒரு 5 1/2 நான் மார்க் பண்ணுறேன். இதுதான் நம்மளுக்கு சென்டர் பாட்டு. இந்த நடுப்பகுதியிலேருந்து, அதாவது இந்த நடுக்கோடு மார்க் பண்ணியிருக்கிறோம், இதில் என்ன அகலம் வேணால் இருக்கட்டும் உங்களுக்கு, அதை வந்து ரெண்டாக பிரிச்சுக்கிறேங்க. ரெண்டாக பிரிச்சுட்டு இந்த சைட்டில் ஒரு 2 இன்ச்சும் அதே மாதிரி மற்ற பக்கம் 2 இன்ச்சும் மார்க் பண்ணணும். அந்த நம்மளுக்கு வந்த 2 ஆன்சரை மார்க் பண்ணிவிட்டு இதை சரியாக இந்த கோடு இருக்குது, இந்த கோடில் ஸ்லாண்டிங்காக இப்படி டேப்பை இப்படி வச்சுக்கிறேங்க, வச்சுட்டு சரியாக இந்த கோட்டில் க்ராஸாக கொண்டாந்து சேர்த்து விட்றணும். கொண்டாந்து இதோட அதே மாதிரி மற்ற பக்க கோடையும், இதில் வந்து நம்மளுக்கு 4 இருக்கான்னு பார்த்துக்கிறணும். இந்த கோடையும் கொண்டாந்து இந்த உயரத்தோடு அப்படியே மார்க் பண்ணி சேர்த்து விட்றணும். இப்போ இந்த 2 பாட்டு, இது 2 நம்மளுக்கு தேவையில்லை, இதை கட் பண்ணி விட்றணும். அவ்வளோதான். இப்போ இதை நீங்கள் அப்படியே விரித்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 16 பீஸ் வந்துடும். முன்பாட்டுக்கு 8ம் மற்ற பின் பாக்கெட்டுக்கு 8 வந்துடும். பாருங்கள் இப்படி வந்துடும் சரியாக. இப்போ நாங்கள் வந்து இதை அப்படியே மடித்து உள்பக்கம் திருப்பி கட் பண்ணணும். இதை இப்படியே உள்பக்கம் திருப்பிட்டு இப்படி தைக்கணும்னா அந்த உள்பக்கம் திருப்பிட்டு இப்படியே தையல் போடணும். இப்படியே தையல் போட்டுட்டு இதை அட்டாச் பண்ணிவிட்டு திருப்பினோம்னா நம்மளுக்கு முன்பக்கம் 8 பாட்டு பின்பக்கம் 8 பாட்டு வந்துடும். அவ்வளோதான். இப்போ நம்ம இந்த பகுதியை எடுக்க போகிறோம். இதை வச்சு லைனிங் கட் பண்ணிடலாம். இதை வந்து நம்ம சமமாக மடிச்சுக்கிடுவோம். அப்போ இது இந்த அளவு வருது. அப்போ இந்த அளவுக்கு இங்கே மார்க் பண்ணிக்கலாம். இங்கேயும் அடுத்தது அந்த கார்னரில் இங்கேயும் வச்சுட்டு இப்படி கிராஸாக கோடு போட்டிருக்கலாம். அவ்வளோதான். இப்போ இது வந்து நம்மளுக்கு மேல்பாட்டு இடுப்பு, அதோட இந்த பகுதியை கொண்டாந்து இப்படி சேர்த்துட்டேன்னா நம்மளுக்கு வந்து ஃப்ளாட் கிடைக்கும். இதை வந்து இதோட அட்டாச் பண்ணிவிட்டு இதை வந்து இடுப்பில் வச்சு அட்டாச் பண்ணிடணும். அவ்வளோதான். நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.